ஜெபம் பண்ண கடவோம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் விடுகிறது. துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலும் காலை வேளையிலே தகப்பனே இந்த காணொளி காட்சியின் மூலமாக உடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாக ஆண்டவர் நீர் கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல சலாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற காரியங்கள் எங்களுக்கு தடையாக இருந்த போதிலும் எங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு நிலை மாறின ஒரு சூழ்நிலையாக இருந்த போதிலும் ஆண்டவரே, நம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று சொன்னது போல, ஆண்டவரே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறது ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்திற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. விசேஷமாக இந்த ஆராதனை முழுமையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் நிறைவு வரை உடைய அன்பின் பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்தி வரள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவ நாமத்திற்கு மகிமை உண்டாகவும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 476 பாடலை பாடுவோம். பாமாலையன் 302 பாடல், எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 476 பாடலை நாம் பாடுவோம்.
இந்த ஆலயத்திலும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமிலும் என் நாமத்தை என்றென்றைக்கும் விளங்க பண்ணுவேன். தேவ வசனம் விருத்தியடைந்து சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் சத்தத்தை அவனுக்கு கொடும். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மன தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். ஆண்டவருடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கூடி வந்திருக்கிற நாம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே அநீதி நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மை அறியாமலே அநேக பாவங்களுக்கு உடன்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி சொன்னது போல ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் தகப்பனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். நாம் பரிசுத்தம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு தூய்மை நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். தீமையை விட்டு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். தவறான காரியங்களுக்கு நம்மை உட்படுத்தாமல் தீமையான காரியங்களுக்கும் அநீதியான காரியங்களுக்கும் பாவமான காரியங்களுக்கும் நாம் விலகி ஓடுகின்றவர்களாக இருப்போம். ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் நமக்கு அருளி செய்யும்படியாக யாவரும் சேர்ந்து பொதுவான பாவ அறிக்கை ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் உள்ள பிதாவே, தப்பிப்பாடுகளைப் போல நாங்கள் வந்து போனோம். எங்கள் இருதயத்தின் தோஷங்களுக்கும் உறுப்புகளுக்கும் அது கிறிஸ்தகமாய் குற்றம் செய்தோம். செய்தவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவனாய் கருணை செய்த வாக்கு தந்தபடியே நிர்வாகியம் உள்ள குற்றவாளிகளாக இருக்கிறங்கும். தப்பித்தங்கள் இருக்கிறீர்கள் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் திருப்தி எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, நாமத்து மேம்படாதபடி
सर्वलमुवन पावी मरणते वाल तन पावते विटी पिपे वी पाव दुख तम जन विमोशन मनिपी तमे पणिवकार अधिकार कटीचार मेय मन पशुत् उम विश्वास यावर पावे मनि विमोशन आगे कड़सिले नि्य आय इतने नाम से प्रियम इन उम्मीद मासुलामल पशुम मेयान मन तमु पशुदावी महिच्चे वेमें नम्बे कत्रा येसु कृष्ण मूलमाय अवरे वेंडिकोल्ल कडवोम परमडक्रे निगल पिलावे निराम पुस्तकलाग निराज्य मुरुदाग विशिष्ट मुरुदाग जैसे मुरुदाग भूमि से मुरुदाग अर्थ मने अपने विनादारों इन्हीं कुल माय कुछ से रखना मनी कुल बोले इन्हीं कुछ ने गलत मनी दीवे பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தரை துதியுங்கள் Awesome.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 47 சங்கீதம். சங்கீதம் 47. சகல ஜனங்களே கை கொட்டி தேவனுக்கு முன்பாக கெம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். யாவரும் இணைந்து வாசிப்போம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சிறப்பு வேத பகுதி யாத்ராம புஸ்தகம் 18 அதிகாரம் 19 வசனம் முதல் 27 வசனம் வரை. யாத்ராமம் 18 அதிகாரம் 19 வசனம் முதல். இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். தேவனும் உம்மோடு கூட இருப்பார். நீ தேவ சன்னதியிலே ஜனங்களாக இருக்கும் விசேஷித்தவர்களை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் இடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவும் தங்களை தீர்த்து கொள்ளட்டும். இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீர் செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தங்கள் போகும் இடத்திற்கு சுகமாய் போய் சேரலாம் என்றார். மோசே தன் மாமன் சொல் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான். மோசே இஸ்ரவேல் எல்லாரிடத்திலும் திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஜனங்கள் மேல் தலைவராக்கினான். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்தார்கள். வருத்தமான காரியங்களை மாத்திரம் மோசையிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிறிய காரியங்களை எல்லாம் தாங்களே தீர்த்தார்கள். பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்திற்கு போய்விட்டான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சிறப்பு வேத பகுதி வாசித்தாயிற்று.
வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ணக்கடவோ பரமண்டலங்களில் இருக்கிற கத்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய பணிவிடைக்காருக்கு நீதி தரிப்பியோ. கத்தாவே, உம்முடைய ஜனத்தை கத்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டல பராபரணியங்கள் இருதயத்தை சுத்தி அறியோ. தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். குறிப்பாக வடகொரிய தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய நாட்டினுடைய தலைவர் கிம் ஜோங் உன் அவருக்காக நாம் வந்தாடுவோம். காரணம், கடந்த நாட்களிலே அடிக்கடி ஏவுகணைகள் சோதனை செய்யப்படுகின்றன. இது நிமித்தமாக அருகாமையில் உள்ள தென்கொரிய தேசம் அதற்கு பதிலடி கொடுக்கும்படியாக அதுவும் ஏவுகணைகளை சோதனை செய்தது. வடகொரிய தேசமானது தொடர்ந்து பல்வேறு விதங்களிலே ஏவுகணை சோதனை செய்து கொண்டே இருக்கிறது. தற்பொழுது ஹைபர்சோனிக் மிஸ்ஸில்ஸ் மூலமாக சோதனை நடத்தினது. இவ்வாறு கடந்த வாரத்தில் மாத்திரம் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சோதனைகள் செய்து உலக நாடுகளை அச்சுறுத்துகின்றன. ஆகவே நம் வடகொரிய தேசத்துக்காக அதை ஆளுகை செய்கிற கிம் ஜோங் உன்காக இனிமாக அதனுடைய நாட்டுடைய முக்கிய தலைவர்களுக்காக நாம் வந்தாடுவோம். அமெரிக்க அதிபர் பைடன் அவர்கள் வடகொரிய தேசத்துக்கோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். சரியான
வாய்ப்புகளிலே பேசி நல்ல முடிவில் எடுக்கப்படுவதற்காக நாம் ஜெபிப்போம். இருந்தால் ஒரு யுத்தம் வருமானால் இந்த உலகமே அழிந்துவிடும். அத்தனை அளவுக்காக எல்லா நாடுகளும் இராணுவத்துக்கும் இராணுவ தளவாடங்களுக்கும் வெடிகுண்டுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பிறரை அச்சுறுத்தும் அளவுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வேண்டிக் கொள்வதெல்லாம், ஆண்டவரே, இந்த அகில உலகத்துக்கு சமாதானம் வேண்டும். அப்பா, எல்லா நாடுகளும் சமாதானமே வாழ வேண்டும், எல்லா மக்களும் சமாதானமாய் வாழ வேண்டும். சுவாமி, அகில உலகத்திலுள்ள அனைத்து மக்களையும் நீ தேவனாய கர்த்தர் நேசிக்கிறீர். 700 கோடி மக்கள் உள்ள இந்த உலகத்தை நீர் அதிகமாய் நேசிக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஆண்டவரே எல்லாரும் சரிசமமானவர்கள், எல்லாரும் உடைய பிள்ளைகள். அப்பா ஆண்டவரே, நாடு, இனம், மொழி, கலர் என்று சொல்லி எந்த பேதம் இல்லாமல் எல்லாரையும் நீ நேசிக்கிறீர். சுவாமி ஆண்டவர், தாமே சமானத்தை கட்டிடும்படியாக நாட்டின் தலைவரோடு கத்த பேசி சமாதானமான இதயத்தை கொடுக்கும்படியாக மன்றாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்காக திருப்பி, ஆண்டவரே எல்லாரும் அமைதியாய் வாழக்கூடிய சூழலை உருவாக்கி தாரும் ஆண்டவர் என்று ஜெபிக்கலாமா? இப்பொழுது நம்முடைய ஊழியர்களோடு சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்பொழுது வடகொரியா தேசத்திற்கு ஆகமுடைய சமூகத்தில் வருகிறோமாப்பா. தேவரே, இந்த தேசத்தில் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். தயவா இறங்கி அந்த தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேச தலைவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோமாப்பா. பகைமை, கசப்பு, உணர்வு எல்லாவற்றையும் தேவரே மாற்றி போட்டு தலைவர் தேசத்தை ஆளுவதற்கேற்ற நல்ல தகுதியுள்ள தலைவராக, சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு தலைவராக செயலாற்ற தேவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த இரவு, இந்த வேளையிலே தேவரே நம்முடைய சமூகத்தில் இந்த நாளிலே தேவரே அந்த மனிதனை சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பகைமை கசப்போடு இருக்கிற அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி தேவரீர் உம்மை அறிகிற அறிவிலையும் சமாதானத்தை கொடுக்கிற புத்தியையும் தேவரீர் ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரீர் அச்சுறுத்துகிற எல்லா விதமான சம்பவங்களையும் ஆண்டவர் நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஏவுகணை பரிசோதனை செய்கிறதை தேவரீர் ஆண்டவர் நீர் அறிந்திருக்கிறீர். தயவாய் நீர் இறங்கி தேவரீர் அந்த இடத்திலே ஆண்டவர் நீர் கிருபை செய்யும்படியாய், கிரியை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக தேவரீர் தென்கொரியாவை தேவரீர் அச்சுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா விதமான நிகழ்வுகளை நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளுக்குள்ளாக சமாதானத்தை ஏற்படுத்துகிற நிலைமையை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பகைமை உணர்வு எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். அங்கு காணப்படுகிற பொருளாதார நிலைமையை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். தேவரீர் பொருளாதார நிலைமையிலே மாற்றத்தை நீர் அருளி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மக்களுடைய நலனுக்காக செயலாற்றுகிற ஒரு அரசாங்கமாக தலைவர்களாக தேவரீர் இருக்க ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். தேவரீர் சமாதானமாய் வாழ்வதற்கேற்ற கிருபைகளை அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உலக நாடுகளையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற அந்த தேசத்தை ஆண்டவர் நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக பேருக்குள்ளாக இருக்கிற பகைமை உணர்வு மாறும்படியாக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். குறிப்பாக ஏவுகணை பரிசோதனையை நிறுத்தி கொண்டு தேவரீர் பூமியிலே அவர்கள் அநேக பேருக்கு சாட்சியாக சமாதானம் உள்ள ஒரு நாடாக மாற தகுந்த விதத்திலே தேவரீர் நீர் அங்கு கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த விதமான தாக்குதல் இனிமேல் நடத்தாதபடி, இனிமேல் எந்த விதமான ஏவுகணை பரிசோதனை செய்யாதபடி கர்த்தர் தாமே நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதமான ஆண்டவர், சமாதான பிரபுவாகிய நீர் அந்த இடத்திலே அசைவாடி தெய்வீக சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக உலக நாடுகளுக்குள்ளாக ஒரு அமைதி திரும்ப ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். தேவரே, இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட விரதத்திலே நீர் சந்தித்தமைக்காக, தேவரே அந்த தலைவர்களை நீர் சந்தித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அரசு ஊழியர்களை நீர் சந்தித்தமைக்காக தேவரே நன்றி செலுத்துகிறோம். படை வீரர்களை நீர் சந்தித்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேல் சமாதானத்தின் வார்த்தைகளை தேவரே நாங்கள் கேட்க போகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
நல்ல பிதாவே ஆமென் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நிச்சயமாகவே வடகொரியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நல்ல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சபை ஏற்படுக்க நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம்பா பலவிதமா சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும் சாத்தானின் என்னத்தில் தாக்கும் சாத்தானின் என்ன நேரத்தில் தாக்கும் உத்தமமாம் செல்ல உதவி செய்யும் கைவிடாமல் காத்துக்கொள்ள ஆண்டவர் நம் ஜெபத்தை கொண்டு கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் குறிப்பாக தீவிரவாதிகளுக்காக நம் பாரத்தோடு ஜெபிப்போம் அநேக இடங்களிலே தீவிரவாத செயல்கள் நடக்கின்றன அரசியல் ரீதியான தீவிரவாதங்கள் நடைபெறுகின்றன பொருளாதார ரீதியிலே தீவிரவாதங்கள் நடைபெறுகின்றன மத அடிப்படையிலே தீவிரவாதங்கள் நடைபெறுகின்றன ஒரு நாட்டின் மக்கள் மற்ற நாட்டின் மீது தீவிரவாத செயல்கள் செய்கிறார்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா ஆண்டவரே தீவிரவாதத்தை எந்த விதத்தில் எடுத்தாலும் ஆண்டவரே அவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமா ஆண்டவரை சொல்லுவோம் நம்முடைய இந்தியாவில் கூட மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் அவர்களுக்காக ஜெபிப்போம் இன்னுமாக அநேக சமய அடிப்படையிலான தீவிரவாத குழுக்களுக்காக ஜெபிப்போம் அடிப்படைவாத குழுக்கள் மற்றவர்களை எப்பொழுதும் சமயத்தின் பேராலே கடவுள் பேராலே வெறியூட்டி மற்றவர்களை அழிக்கிற ஒரு கொடுமையான சூழலை மாற்றும்படியாக ஜெபிப்போம் எல்லா சமயங்களும் அன்பை போதிக்கின்றன எல்லா சமயங்களும் சமாதானமாய் வாழ போதிக்கின்றன ஆனால் சமயத்தின் பேராலேயே வெறியூட்டப்பட்டு மற்ற சமயத்தினரை கொல்லுவதற்கும் அவளை துன்புறுத்துவதற்கும் தீவிரவாத இயக்கங்கள் இருக்குமானால் கடவுளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நம் அவர்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவதாமே இந்த தீவிரவாத குழுக்களுடைய தலைவர்களை சந்திக்கும்படியாக ஜெபிப்போம் குறிப்பாக தீவிரவாதத்தில் ஈடுபடுகிற இளைஞர்களுக்காக ஜெபிப்போம் அநேக இளைஞர்கள் டீனேஜ் இளைஞர்கள் கூட இந்த தீவிரவாதத்திலே ஈடுபடுகின்றனர் அப்படி வறுமையை பயன்படுத்தி கொண்டு அவர்களை தீவிரவாதத்துக்குள்ளாக சமயத்தின் பிறால் கடவுளின் பிறாலே அவளை முற்றிலுமாக மூளை செலவை செய்யப்படுகின்றன இதற்காக ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த தீவிரவாதங்கள் முற்றிலுமாக தேசத்தை இல்லாதபடிக்கு மாற்றும் ஆண்டவரே சமாந்தின் தேவன் இந்த பூமியில் எல்லாருக்குள்ளையும் சமாந்தி கொடுப்பதற்கு வந்திரே இந்த வேளையிலே மனம் இறங்கி கத்த சமாந்தி கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபிங்க எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க உங்கள் ஜெபந்தான் ஒவ்வொரு தீவிரவாத குழுக்குள்ள இளைஞர்களுக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் தலைவர்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் குடும்பங்களுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஜெபிக்கலாமா நம்முடைய ஊழியரோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள் கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தையே இந்த உலகத்திற்கு தருகிறேன் என்று சொல்லி என்னுடைய திருக்குமாரனுடைய வருகை நிமித்தம் சமாதான பிரபுவாக எங்கள் மத்தியிலே அவளை அனுப்பி தந்து இந்த பூமியிலே சமாதானத்தின் உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேளையிலும் விசேஷமாக சமாதானமற்ற சூழலிலே காணப்பட்டு வருகிற ஒவ்வொரு தேசங்களுக்காக குறிப்பாக தீவிரவாத தாக்குதலின் அச்சுறுத்தலிலே பிடிபட்டிருக்கின்ற ஒவ்வொரு தேசத்திற்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஏதோ ஒரு வகையிலே தீவிரவாத செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தகப்பனே அரசியல் ரீதியாகவும் இல்லை பொருளாதார ரீதியாகவும் இல்லை பலவிதமான கோட்பாடுகளின் ரீதியாகவும் இல்லை என்று சொன்னால்
சமய அடிப்படையிலும் சமுதாய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற அநேக காரியங்கள் எங்களுடைய தேசத்திலும் இன்னும் இந்த உலகத்தின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்று வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. இன கலவரங்கள், மத கலவரங்கள் சொல்லி பலவிதமான காரியங்களை தூண்டப்பட்ட சூழலிலே நடைபெற்று அமைதியற்ற சூழலிலே மக்கள் அங்கும் இங்குமாக வாழ்ந்து கொண்டு வருகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவர், இந்த வேளையில அப்படிப்பட்ட சமாதானமற்ற சூழலில் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த தீவிரவாத செயல்களிலே ஈடுபடுகிற ஒவ்வொரு மக்களுக்காக, அவர்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்காக, அதில் பயிற்றுவிக்கப்படுகிற ஒவ்வொரு இளைஞர்களுக்காக பாரத்தோடு உடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, அன்பு ஒன்றே அமைதியான வழி என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அன்பினால் சாதிக்க முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் சுதந்திர போராட்டங்களும் அந்த அகிம்சை வழியை எங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல மாதிரியாக நிறுத்தி எங்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தகப்பனே, பலவிதமான தவறுதலான வழிகாட்டுதலின் பேரில, பலவிதமான சமயங்களின் பேரில கலவரங்களை உண்டு பண்ணி இன்னும் அநேக இடங்களிலே சமாதானத்தை சீர்குலைத்து போடுகின்ற அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து கட்டி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுப்பீராக. விசேஷமாக எங்களுடைய தேசத்தில் அநேக இடங்களிலே, குறிப்பாக வட மாநிலங்களிலே ஊடுருவி காணப்படுகின்ற மாவோயிஸ்ட் இயக்கங்களுக்காக, இன்னும் அநேக தீவிரவாத இயக்கங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கள் அநேக வேளையில் தங்களுடைய அடிப்படை வசதியும் இல்லாதபடிக்கு அவர்களினாலே ஒவ்வொரு நாளும் பாதிப்புக்குள்ளாகி தங்களுடைய வாழ்நாள் எல்லாம் வீணாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது உண்டு சுவாமி. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்வில் கத்தர் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியும் அவர்களுக்கு தேவையான காரியங்கள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக அந்த தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் சந்திப்பீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலும் தெய்வீக அன்பு ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆப்கான் தேசத்துக்காக சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே அந்த தேசத்திலும் ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதிகளுடைய அங்கே அவருடைய பெரிய ஒரு சப்போர்ட்னாலே அங்கே தாலிபான்கள் அங்கே ஆட்சி அமைத்து அங்கே நடைபெற்ற காரியங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு பின்பலமாக இருக்கின்ற தீவிரவாத இயக்கத்தை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே அர்ப்பணித்து நீர் மனமாற்றத்தை தர வேண்டும் என்று சொல்லியும் அந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை பெறுவதற்கு வழிவகுத்தரல வேண்டும் என்று சொல்லியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக இடங்களிலே வாலிப வயதிலே இளம் வாலிபர்கள் தங்களுடைய கைகளிலே துப்பாக்கிகளையும் சண்டைகளுக்கு உதவுகின்ற ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டு செல்லும் பொழுது, வெடிகுண்டுகளையும் ஏந்தி கொண்டு செல்லும் பொழுது தகப்பனே, கர்த்தாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இறங்குவீராக, ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுவீராக. சமாதானத்தை ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் எங்களுடைய இந்திய தேசத்திலும் நீர் விதைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு எல்லைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பதட்டமான சூழலில் காணப்படுகிற ஒவ்வொரு எல்லைகளையும் கர்த்தரீர் ஆளுகை செய்வீராக. அங்கே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு இராணுவ அதிகாரிகளுக்கும் இராணுவத்தில் இருக்கிற ஒவ்வொரு போர் வீரர்களுக்கும் தெய்வீக பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைக்கென்று நாங்களும் உமக்கென்று சாட்சியாய் வாழவும் இப்படிப்பட்ட மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வேண்டிக் கொள்ளவும் என்னுடைய அன்பினாலே அவர்களை இன்னும் உமக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஜெபங்களை கேட்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய இந்திய தேசத்திலே, அருகாமையில் உள்ள பாகிஸ்தான் தேசத்திலே, என்னமாக ஆப்கானிஸ்தான் எல்லா இடங்களிலையும் கர்த்தர் மாற்றத்திலே தந்து போகிறார். அக்கை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்க நன்றி சுவாமி. தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே இந்த மீதிய நேரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். அருள்நாத இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் திருமண்டலம் நமக்கு கொடுத்த திருவசனமானது அப்போஸ்தலர் 6:3 சபை மக்களின் பொறுப்பு. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த நாளிலும் இந்த வாரத்திலே
திருச்சபை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பினல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனமானது உபாகமம் 26:11. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தமும் சந்தோஷப்படுவீர்களாக. ஜெபிப்போ. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த வாரத்திலையும் பிறந்த நாட்கள் திரும்ப நாட்களை ஆசிரிக்கிற பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவர், புது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டிக்கொள்கிறோம். அவள் வேண்டிக்கொள்கிற காரியங்கள், அவள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க சுவாமி. ஆண்டவர், தாமே ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் உங்களுடைய சித்தமானபடி நிறைவேற்றி கொடுக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவர் இயக்கத்தோடு காத்திருக்கிற காரியங்களை கிருபையாக அழிச்சியும்படி ஆட்சேபிக்கிறோம். சோர்ந்து போய் பல நாட்களாக வருடக்கணக்களாக ஜெபித்தும், கர்த்தாவே இந்த புதிய வருஷத்திலேயாவது எனக்கு நன்மையான நாட்கள் வராதா, ஆசீர்வாதமான நாட்கள் வராதா, துக்க நாட்கள் ஒழிந்து போகாதா என்று சொல்லி இயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் மனம் இறங்கி இந்த வருஷத்திலே நன்மையினால் இந்த பிள்ளைகளை முடிசூட்டும்படி ஆட்சேபிக்கிறோம். இப்படி நெய்யாய் பொழிகிற பாதையிலே இந்த பிள்ளைகளை அழைத்து செல்லும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆசீர்வதியும் சுகம் பலனை கிருபையாய் கட்டிடும். இயேசு இரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படும் விதமாக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 483 பாடலை பாடுவோம். பாமாலை எண் 318 பாடல். உம் சார்பினில் நடத்தும் தந்தையே, உம் துணையின்றி தவறுவோமே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 483 பாடலை நாம் பாடுவோம். Thank you.
ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய இதயங்களுக்குள்ளாக கடந்து வரட்டும். எப்படி பனியானது புல்லின் மீது இறங்கி வருகிறதோ அதே போன்று ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இதயத்துக்குள்ளாக இறங்கி ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கும்படி, நம்முடைய இதயமானது விருத்த சேதனம் பண்ணப்படும்படி ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். அன்புன்ற இந்த ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க சுவாமி. எங்களை முற்றிலுமாக உமக்கு பிரியமான பிள்ளைகளை மாற்றுங்க. உங்கள் வார்த்தைக்காய் காத்து நிற்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நமக்கு சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு சபை மக்களுடைய பொறுப்பு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. குறிப்பாக குருக்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. சபை ஊழியர்கள், போதகர்கள் என்றால் அவர்களுக்கு இந்த பொறுப்புகள் இருக்கிறது. மிஷினரிகள் என்றால் அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. எவஞ்சலிஸ்ட் என்றால் அவர்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இறை மக்களுடைய பொறுப்பு என்ன என்பதை குறித்து தான் இன்று நான் உங்களோடு பேசப் போகிறேன். ஒரு கிராம சூழலே, ஒரு கிராம மனிதனுடைய பொறுப்பை, ஒரு கிறிஸ்தவ கிராமத்தில் உள்ள ஒரு மனிதனுடைய பொறுப்பை, ஒரு அழகான ஒரு சம்பவம் என்னுடைய இதயத்திலே நிற்கிறது. அது நடந்தது எங்கே என்றால், மெஞ்ஞானபுரம் அருகிலுள்ள ஒரு மணல்கள் உள்ள தேரிப்பகுதியில் நடைபெற்றது. அந்த பகுதி முழுவதும் பனைகளால் சூழப்பட்ட பகுதி, முழுவதும் மணல். ஒரு பனையேறின மனிதன் பனையேறி மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது தூரத்திலே பார்க்கிறான், ஒரு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். அவர் வெள்ளை ஷர்ட், வெள்ளை பேண்ட் போட்டிருக்கிறார். அவர் வருகிற தோற்றத்தை பார்த்தால் தடுமாறிக்கொண்டு வருகிறார். இந்த பனையேறியில் அந்த மனிதன் பார்த்தான், தூரத்திலிருந்து வருகிற மனிதனை பார்த்தால் ஒரு ஊழியக்காரன் போன்று தோற்றம் அளிக்கிறது. ஆனால் தடுமாறிக்கொண்டு வருகிறாரே என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். உண்மையிலேயே அந்த ஊழியக்காரர் கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிற மனிதர். அந்த கிராமங்களிலே ஏதாவது கொஞ்சம் காசு கொடுத்தா அதை வாங்கி சாப்பாடுக்கு பயன்படுத்திக்கிடுவார். ஆனால் யாற்றையும் வாய்த்திருந்து கேட்க மாட்டார். எனக்கு காசு இல்லை, எனக்கு பணம் கொடுங்க, நான் ஊழியம் செய்ய ஒரு நாள் கேட்க மாட்டார். ரெண்டு நாட்கள் யாரும் அவருக்கு பணமும் கொடுக்கவில்லை, உணவும் கொடுக்கவில்லை. ஆகவே பசியிலே கண்களெல்லாம் இருண்டு போன சூழலே, கால்களெல்லாம் அந்த மணலுக்குள்ளே நடக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டு வருகிறார். இந்த பனை மரத்தில் இந்த மனிதன் பார்த்துவிட்டு ஒரு ஓலையை கீழே போடுகிறார். அந்த பனை ஏறின மனை கீழே இறங்குகிறான். பனையிலிருந்து இறங்கின போது அந்த ஊழியக்காரர் அப்பொழுதுதான் அது பனை மரத்துக்கு அருகில் வருகிறார். உடனே, ஐயா இங்கே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார். அதற்குள்ளாக ஓலையிலே ஒரு அழகான பட்டை ஒன்று செய்து, பதனில் குடிங்க ஐயா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னார், தம்பி என்கிட்ட பணம் இல்லையே, என்கிட்ட பணம் இல்லையே, பதனை குடிப்பதற்கு காசு இல்லையே அப்படின்னு சொன்னார். அந்த மனிதன் சொன்னான், உங்கள்கிட்ட நான் காசு கேட்கவே இல்லையே ஐயா, நீங்கள் குடிங்க தானே சொன்னேன், உங்களை பார்த்தா ஊழியக்காரர் மாதிரி தெரியுது, குடிங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் ரெண்டு நாள் சாப்பிடாதனால அந்த பசியில் அந்த பதனீரை வாங்கி குடித்தார். அவர் குடிக்க குடிக்க இந்த மனிதன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். நன்றாக குடித்து விட்டார். தம்பி உனக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு காசு இல்லையப்பா அப்படின்னு சொன்னார். ஐயா உங்கள் முகத்தை பார்த்தா ஊழியக்காரமாக இருக்குது, ஆகவே எனக்கு காசு கொண்டு வேண்டாம் என்று சொல்லி அடுத்த பனைக்கு
கிளம்ப ஆரம்பித்தார். ஊழியக்காரர் நிறுத்தினார், தம்பி எனக்கு உதவி செய்து போறீங்களே, உங்க பேர் என்னன்னு சொல்லலையே, சொல்லிட்டு போங்க, நான் உங்களுக்காக ஜோமுனோம்லா. அந்த பனையேறி மனிதன் சொன்னான், ஏன் பேர் ஐயா? உங்க பைபிள்ல தான் இருக்குயா, உங்க பைபிள்ல இருக்குது. என்ன பேருப்பா? அதான் ஐயா, அந்த நல்ல சமாரியம் பேர் தான் ஏன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பரமரத்துக்கு வேகமாக போயிட்டான். இந்த ஊழியக்காரர் யோசித்து போயிருக்கிறார், நல்ல சமாரியனுக்கு என்ன பேர், அவனுடைய பேர் என்ன என்று யோசித்து பார்க்கிறார். வீட்டில் வந்து வேதாமத்தை அங்கும் இங்கு புரட்டி பார்க்கிறார், நல்ல சமனுக்கு பேரே கொடுக்கப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு கிறிஸ்தவத்தில் பிறந்த ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் உள்ள மனிதன் தன்னுடைய பொறுப்பு என்பது ஒரு நல்ல சமாரின் பணி செய்துதான் கர்த்தனை அழைத்திருக்கிறார் என்று நினைக்கிறான். இன்றும் நான் உங்களுக்கு சொல்ல போகிற காரியம், இறை மக்களுடைய பொறுப்பு என்பது ஒரு நல்ல சமாரியனை போல செயலாற்றுவது தான் மிக முக்கியமான பொறுப்பு. திருச்சபையிலே ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, அதையும் செய்யலாம். வேதத்திலிருந்து நான் உங்களோடு பேச போகிறேன். அப்போஸ்தலர் 6:3 முதலாவது ஒரு திருமுறை பகுதி வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 6:3. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். முதல் காரியமாக அப்போஸ் நடவடிக்கை புத்தகத்தில் பார்த்திருந்தால், பெந்தேகொஸ்தே நாளில் தான் திருச்சபையானது ஃபார்ம் ஆகிறது. பேதுரு பிரசங்கத்தை பண்ணுகிறார், அந்த பிரசங்கமானது மிகவும் கடினமானதாகவும் அதே வேளையில் பவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் சிலுவையில் அறைந்து கொண்ட அந்த இயேசுவை தேவர் எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். மிக தைரியமாக சொன்னான். இந்த வசனத்தை கேட்ட ஏறக்குறைய 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றாக. அதைத் தொடர்ந்து அப்படியே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போகிறார்கள். ஆலயத்தின் வாசற்படி அருகிலே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவன் பிறவிலேயே சப்பாணி, கையேந்துகிறான், ஏதாவது கிடைக்குமா என்று சொல். அவனை பார்த்து சொல்கிறான், நீ காசுக்காக கையேந்துறப்பா, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது எனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். அவ்வளவுதான், அவருடைய கால்களுக்குள்ளே ஒரு புது பலம் கிடைத்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள், ஏறக்குறைய 5000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வர வர ஒரு சம்பவம் நடக்குது. எல்லாரும் தங்களுடைய சொத்துக்கெல்லாம் விற்று கொண்டு அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறார்கள். அனனியா சப்பிராள், அவங்களும் சொத்தை விற்றாங்க, ஆனால் ஒரு போதியை மறைச்சி வச்சுட்டு மீதியை கொண்டு கொடுத்தாங்க. ஆனால் பேதுரு ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு அதை சொன்னான், நீங்கள் ஏமாற்றுகிறீர்களா, கடவுளை ஏமாற்றீர்களா என்று சொன்னபோது கீழே விழுந்து மரித்து போனார்கள். வேதம் சொல்கிறது, வசனம் வாசி கேட்போமா? 5:14. அப்போஸ்தலர் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். முதலாவது 3000, அதன் பின்பு 5000, இப்பொழுது வேதம் போடுகிறது திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் அதிக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். திருச்சபையிலே கூட்டம் பெருகிவிட்டது. எப்பவுமே வந்து கூட்டம் பெருகிட்டுனா அங்கே ஏதாவது பிரச்சனை வந்துடும். இங்கே இப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போஸ்தலர் 6:3 முதலாவது ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறது. வாசி கேட்போமா? அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். முதலாவது பிரச்சனை எங்கே இருக்கிறது என்றால்,
கிரேக்கருடைய விதவதிகள் என்ன செய்யவில்லை, சரியாக விசாரிக்கப்படவில்லை. அந்த காலத்தில் விதவை பெண்மணிகள் வயதானவர்கள் எருசலேமை சுற்றி இருந்திருக்கிறார்கள். ஆலயத்தில் உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே தன் வேதத்தில் பார்க்கிறோம், அன்னாள் என்ற பெண்மணி, சிமியோன் என்ற முதியவர், எல்லாரும் 80 வயது இருக்கும்போது கூட ஆலயத்தை சுற்றி தான் இருந்தார்கள். அதே வேளையிலே அநேக கிரேக்க மக்கள் என்று போடப்பட்டிருக்கிறால் இவள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு போனவர்கள், ஆனால் எபிரேயத்தை மறந்தவர்கள். என்றால் எபிரேய மொழியை முற்றிலும் மறந்து போய் கிரேக்க மொழி பேசினவர்கள். அந்த கிரேக்க மொழி பேசினவர்கள் யாரும் இப்பொழுது இங்கு வரும்போது அவருடைய விதவைகள் எல்லாம் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. அப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, இந்த பாருங்கள், நாங்கள் ஒரு காரியம் சொல்கிறோம், நாங்கள் பிரசவம் பண்ணுறோம், ஊழியத்தை பண்ணுறோம், அது எங்களுடைய வேலை. இதுவரையும் கொஞ்சம் கூட்டமாக இருந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ திரளான மக்களாயிட்டீங்க, எல்லாருடைய பந்தி விசாரிப்பதும் எல்லாருக்கும் சாப்பாடு கிடைச்சான்னு பார்க்குறதே எங்களுடைய வேலையாகி போயுமானால் எங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லி 7 பேரை தேர்ந்தெடுப்போம் என்று முதல் முதலாவது சொல்கிறார்கள். அப்போ முதல் முதலாவது ஊழியக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக, இது ஊழியம் விரிவடைவதற்காக 7 பேர் செலக்ட் பண்ணப்படுகிறார்கள். இதே போன்று பழைய பாட்டிலேயும் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. மோசே அதிகால வேளையில் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறான். காலையிலே திரளான மக்கள் ரொம்ப லைனில் க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க நியாயம் விசாரிக்கிறதுக்காக. மாமா வந்து பார்க்குறாரு, ஐயோ மருமகன் ஒத்தில் உட்கார்ந்து இவ்வளோ பேருக்கு எப்படி நியாயத்தை விசாரிக்க முடியும் இன்னைக்கு? மருமகனை பார்த்துட்டாரு, மருமகனே இது சரியில்லை, இப்படி எல்லாரையும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நியாயம் விசாரிக்கும் முதல் முடியாது. ஒன்று செய்யும், 10 பேருக்கு ஒரு நியாயாதிபதி, 50 பேருக்கு ஒரு நியாயாதிபதி, 100 பேருக்கு ஒரு நியாயாதிபதி, 1000 பேருக்கு நியாயாதிபதி என்று நியமித்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளை அவர்களை தீர்த்து கொள்ளட்டும், அதன் பின்பு பெரிய பிரச்சனைகள் உங்களிடத்தில் வருமானால் அதை நீங்கள் தீர்த்து வையுங்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறார். ஆகவே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை தீர்ப்பதற்காக திருச்சபையில் உள்ள மூப்பர்களே போதுமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு ஜட்ஜு கடவுள் கொடுத்த ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. ஒரு லாயராக இருக்கீங்களா, நீங்கள் லாயராக இருப்பதற்கு கடவுள் திட்டம் வைத்திருக்கிறார், அது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு என்பதை மறந்து போயிடக்கூடாது. இன்னைக்கு லாயர்ஸ் என்பவர்கள் அநியாயத்துக்காக கடினப்பட்டு போராடுறவர்களா அல்ல, நியாயத்துக்காக போராடுறதா இருக்க வேண்டும். ஜட்ஜஸ் நீதிக்காக குரல் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு இளம் லாயர் இருந்தார். அந்த லாயர் எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களுக்காய் போராடினவர், குறிப்பாக கருப்பின மக்களுக்காக போராடுகிற ஒரு போராளியாக காணப்பட்டார். அந்த இளம் வயதிலேயே காசுக்காக யாருக்கும் போராட மாட்டார். நல்ல லாயர், உண்மையுள்ள லாயர், நீதி இருந்தால் மாத்திரம்தான் அந்த கேஸை எடுப்பார். அன்றைக்கு நீக்ரோ மக்கள் கேஸ்க்காக வரும்போது வெள்ளைக்கார லாயர்ஸ் அதை எடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இளம் அந்த வாலிபர் லாயர் அந்த கேஸை எடுத்து கொஞ்சம் ஃபீஸை வாங்கி அவளுக்காக போராடுகிற ஒரு போராளியாய் காணப்பட்டார். ஒரு முறை அவர் கோர்ட்டில் நின்று ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கிறார். ஆர்கியூ பண்ணி கொண்டிருக்கும் போது தான் தெரிகிறது, தான் ஆர்கியூ பண்ணுகிற தன்னுடைய கட்சிக்காரர் தன்னிடத்தில் ஏமாற்றி பொய்யாக கேஸை ஜோடித்து தன்னிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டார். உடனடியாக கோர்ட்டிலிருந்து சைடில் உள்ள வாசல் வழியாக வெளியே போய்விட்டார். ஜட்ஜி கவனித்துக் கொண்டே இருக்கிறார்.
அந்த லாயர் அப்படி இடலே போய் விட்டார். ஒரு நிமிடமானது, ரெண்டு நிமிடமானது, மூன்று நிமிடமானது, வரவில்லை. உடனடியாக தன்னுடைய பணியாளை அனுப்பி அந்த லாயரை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அந்த பணியாள் போனார். அந்த லாயர் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். கதவை தட்டி உங்களை ஜட்ஜ் கூப்பிடுறார், வாருங்கள். அவர் சொன்னார், என் கைகளெல்லாம் அழுக்குப்பட்டு விட்டது, என் கைகளில் அழுக்குப்பட்டு விட்டது, என் கரங்களை நான் சுத்தம் பண்ணிக்கொண்டிருக்கிறேன், இப்பொழுது வர முடியாது என்று சொல்லி ஜட்ஜத்தை சொல்லிவிடுங்கள். அத்தனை நேர்மை, அத்தனை உண்மை. அந்த இளம் லாயர் தான் ஆப்ரஹாம் லிங்கனாக அமெரிக்க அதிபராக நின்றார். அன்புக்குரியவர்களே, வக்கீல் வேலை என்பது சாதாரணமான வேலை அல்ல. நீதிபதி வேலை என்பது இறைவன் கொடுத்த பணி. நீங்கள் நீதிக்காக வாழ வேண்டும் என்பதற்கு நல்ல உதாரணம் தான் இந்த மோசே மூலமாக அழகாக செய்யப்பட்டது. இதே போன்றுதான் நீங்கள் இறை மக்களாக இருந்தால் எங்கிருந்தாலும் பணி செய்ய வேண்டும் என்பது முதலாவது சிந்தனையாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பேதுரு இந்த ஏழு பேரை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு அழகான ஒரு காரியத்தை சொல்கிறார். அப்போஸ்தலர் 6:3-5 எடுத்து வாசிக்கும் போது அங்கே தகுதிகள் கொடுக்கப்படுகிறது. வாசிக்கேற்போமா? ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியும் ஞானமும் உள்ளவர்களை, நற்சாட்சி பெற்றவர்களை வாசிங்க. அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும், பிலிப்பையும், பிரகோரையும், நிக்கோனரையும், தீமோனையும், பர்னவாவையும், யூத மார்க்கத்தமைந்ததனான அந்தியோகிய பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு. இங்கே நான்கு விதமான குவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஞானம் நிறைந்தவளாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நற்சாட்சி பெற்றவளாக இருக்க வேண்டும். நான்காவது, விசுவாசம் உள்ளவளாக இருக்க வேண்டும். இந்த நான்கு குவாலிட்டி உள்ளவர்களை இந்த சமையல் வேலைக்காக நீங்கள் பயன்படுத்தும் போது கூட தேவை என்று சொல்கிறார். அப்படி என்றால் இன்று கமிட்டி மெம்பராக இருக்கிறவர்களுக்கு இந்த குவாலிட்டி தேவையா தேவையில்லையா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ஆலயத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று முன்வருகிறவர்கள் இந்த குவாலிட்டி உள்ளதாக இருக்க வேண்டும் என்பது திருமுறையுடைய ஆழமான கருத்து. பரிசுத்தாவில் நிரம்பியிருக்கிறார்களா? உங்கள் திருச்சபையில் பணியாற்றியவர்கள் பரிசுத்தாவில் நிரம்பியிருக்கிறார்களா? ஞானம் உள்ளவர்களா? இல்லை வாயில் வந்ததெல்லாம் பேசுவாங்களா? சபையாரத்தில் நல்ல சாட்சி இருக்குதா? அவங்கள குறித்து இவர் குடிக்க மாட்டார், பீடி அடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், கெட்ட பழக்கங்கள் கிடையாது, நல்ல சாட்சி உண்டா? குடும்பம் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்றாரு, சாட்சி உண்டா? விசுவாசம் இருக்குதா கடவுளை பற்றி? இதெல்லாம் குவாலிட்டியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவளை மாத்திரம் தேர்ந்தெடுங்க. ஏன் இந்த குவாலிட்டி கொடுக்கப்படுகிறது? குறிப்பாக பாருங்க, ஸ்தேவான் எடுக்கிறாங்க. இந்த ஸ்தேவான், அதே போன்று பிலிப்பு போன்றவர்கள் எல்லாரும் அவங்களுடைய பின்னால் ஊழியங்கள் எல்லாம் இந்த குவாலிட்டி அடிப்படையில் இருக்கிறது என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்கிறது. குறிப்பாக பிலிப்பு எடுத்துக்கொண்டே என்றால், பிலிப்பு சமாரியாவிலே மிகவும் வல்லமையாக பணி செய்தார் என்று வேதம் சொல்கிறது. 6:8-10 பார்த்துவோமானால் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதத்திலே சமாரியா இது பகுதியிலே பயங்கரமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், போ, அந்த கந்தகையில் மந்திரி ஒரு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறான், ஓடிப்போ என்று சொன்னால் ஓடிப்போகிறான், அந்த ரதத்தில் ஏறிக்கொள்ள என்றால் ஏறிக்கொள்கிறான், பின்னால போகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ, பரிசுத்தவன் என்ன சொல்கிறாரோ, அப்படியெல்லாம் பிலிப்பு கேட்டுக்கொண்டே போகிறான். வேதம் சொல்வது ஆண்டவர் அந்த பிலிப்பை கொண்டு அநேக அற்புதங்களையும்
அநேக அடையாளங்களும் செய்து கத்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, நீ தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? பரிசுத்த ஆவியான உனக்குள் இருக்கிறாரா? தேவனுக்கு நீ செயலாற்றும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டாரே, அதை நினைத்து பார்த்திருக்கிறாயா? இன்னும் கூட குவாலிட்டி, ஞானம், நற்சாட்சி பெற்றவர்கள். ஸ்தேவானை குறித்து வேதத்தில் போடப்பட்டிருக்குது, அவனுடைய அவன் வல்லமையுள்ளவனாய் காணப்பட்டான். வாசி கேட்போமா, அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஸ்தேவான் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்டான். அவனை மிகவும் எதிர்த்து ஒரு கூட்டம் இருந்தது, லிபர்டினியர் என்று சொல்கிற ஒரு கூட்டம் அவனை பயங்கரமாக எதிர்த்தார்கள். அந்த கூட்டம் எதிர்த்த போது கூட வேதம் சொல்வது அவன் முகம் கடுகண்ணிருந்து இருக்கவில்லை, மாறாக அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அவன் விசுவாசத்தில் வல்லவனாக காணப்பட்டான். இறுதியாக ஸ்தேவானை கல்லெடுத்து எரிந்து கொண்டு விடுறார்கள். வேதம் சொல்கிறது, அவன் சொல்கிறான், ஆண்டவரே, இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதரும், மன்னித்து விடும் ஐயா. 60 எவ்வளவு தெளிவாக சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, இவங்க செய்த குற்றத்துக்காக, ஏமல கல்லறிஞ்சு கொன்னதுக்காக இவங்க மேலே பழி சுமத்தாதரும் ஐயா. எத்தனை குவாலிட்டி, அவள் எவ்வளவு நற்குணமாக இருந்திருக்கிறார். அன்புக்குரியவளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு நீங்கள் என்ன பணி செய்து கொண்டாலும் சரி, கிறிஸ்தவளாக இருந்தால் கடவுள் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு சத்துணவு பணியாளர் இருந்தால் அந்த சத்துணவு பணியாளர் கொடுக்கப்பட்டிருக்கிற அரிசி, பருப்பு, முட்டை எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு சரியாக கொடுக்கணும், வீட்டுக்கு தூக்கிட்டு வரக்கூடாது. ஒரு ரேஷன் கடை வச்சுருந்தானா, ரேஷன் கடையில் அரிசியே சீனியே பிளாக்ல விற்கக்கூடாது. பொறுப்பான பணிகள். நாம் கிறிஸ்தவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அழைக்கப்பட்ட அழைப்பு மிக தெளிவாக, ஞானமாக, நீதியாக, உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு மந்திரி இருந்தார், சாணக்கியர். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இந்த மனுஷனை இப்போ யோசித்து பார்க்கலாம். அமைச்சராக இருந்தார். ஒரு நாள் ராஜாவோடு பேசி கொண்டிருக்கும்போது ராஜா கேட்டார், அமைச்சரே, இந்த மக்களுக்கு நான் ஏதாவது அவசரமாக உதவி செய்ய வேண்டுமா என்று கேட்டார். உடனே சாணக்கிய சொன்னார், அரசே, இது குளிர்காலமாக இருப்பதனால் நம் மக்கள் எல்லாரும் குளிரிலே கஷ்டப்படுகிறார்கள், ஆகவே எல்லாருக்கும் ஒரு கம்பளி கொடுத்தால் நல்லா இருக்கும் என்று சொன்னார். அரசனுக்கும் சாணக்கியர் சொல்வது கேட்டால் அப்பாவம் மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அடுத்த நாளே கம்பளிகளை வண்டியாக சாணக்கியர் வீட்டுக்கே அனுப்பி வைத்து விட்டார். சாணக்கியர் எல்லாவற்றையும் தன்னுடைய வீட்டிலே அடுக்கி வைத்தார். இந்த கம்பளி வரும்போதே ரெண்டு கள்ளர்கள் திட்டமிட்டார்கள், இதை எப்படியாவது கொள்ளையடித்து கொண்டு போய் விற்றுவிட வேண்டும் என்று. ராத்திரி வேளையில் வந்தார்கள். சாணக்கியர் தூக்கி கொண்டிருந்தார். ஜன்னலை அப்படியே திறந்து திரைப்பு பார்த்தாங்க. சாணக்கியர் அங்கே தூங்குறது தெரிஞ்சு, ஆனால் உற்று பார்த்தார்கள், அதிர்ந்து போனார்கள். இருந்தால் சாணக்கியர் உடுத்திருந்த போத்திருந்த அந்த கம்பளியானது ஆங்காங்கே கிழிந்து போயிருந்தது. அந்த கிழிந்து போன கம்பளத்தை மேலே போத்தி கொண்டு குளிர் தாங்க முடியாமல் அவர் நடுங்கிக் கொண்டிருந்தார். திருடர்களுக்கு ஒரே ஆச்சரியம், இத்தனை கம்பளிகளை அடுக்கி வைத்திருக்கும் போது இதிலே ஒரு கம்பளி எடுத்து பயன்படுத்தாமல் கிழிந்து போன கம்பளி எடுத்து ஏன் பயன்படுத்தினார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சாணக்கியர் வீட்டையே தட்டினார்கள்.
கதவி திறக்கிறார் சாணக்கியர். ரெண்டு பேர் தடிமாடுமா நிற்கிறான். சாணக்கியரே, நாங்கள் ரெண்டு பேரும் கள்ளர்கள், ஆனால் களவு செய்த வந்தவர்களாகிய நாங்கள் உம்மிடத்து ஒரு காரியத்தை கேட்க வேண்டும். என்னப்பா கேளுங்க? இவ்வளவு கம்பளிகளை நீர் அடுக்கி வைத்து கொண்டு கிழிந்து போன கம்பளி வைத்து மூடிக்கொண்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறதே, ஏன் இந்த கம்பளியில் எடுத்து பயன்படுத்தவில்லை? சாணக்கியர் சொன்னார், அரசன் கொடுத்தது கம்பளி எனக்காக அல்ல, மாறாக ஏழைகளுக்குன்னு கொடுத்தார். நான் அதை எடுத்து பயன்படுத்தினால் நான் திருடனாகி விடுவேன், ஆகவே நான் அதை எடுக்கவில்லை என்று சொன்னார். உடனடியாக அந்த ரெண்டு பேரும் சாணக்கியத்தை மன்னிப்பு கேட்டுவிட்டு, இனிமேல் பட்டு நாங்கள் களவு செய்த தொழிலை இந்தோடு விட்டு விடுவோம், உம்மை போன்ற நல்ல மனிதர்கள் இருக்கும்போது என்று சொல்லி போனார்கள். அன்புக்குரியவளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் உண்மையோடும் உங்களால் வாழ முடிகிறதா? உங்கள் அழைப்பு என்பது இறைவன் மிக நேர்மையாய் வாழ்வதற்காக எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற காரியத்தை சுயநலமாக எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தருமே அனுமதிக்கவே இல்லை. ஆண்டவர் உன்னதமான பணிக்காக நம்ம அழைத்திருக்கிற உலகத்திலே வேதம் சொல்லுது. வசனத்தை பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தலைகள் மீதும் கை வைக்கப்படுகிறது. ஏழ வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படைந்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. எப்படி விருத்தி அடைந்தது? ஏன் விருத்தி அடைந்தது? இவங்களுடைய வாழ்க்கை முறை அத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தினது. ஏன்னா அவங்க மேல கையில வச்சாங்க, கையில வச்சு ஜோம் பண்ணி அனுப்புறாங்க, நீங்க போங்க, நீங்க ஆண்டவருக்காய் வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறாங்க. அவங்கள தலைகள் மீது கையில் வைத்த போதே அவருக்குள்ளே ஆவிலே அனல் கொண்டாங்க. அனல் கொண்டு எப்படி இயேசுவான செயல்பட்டாரோ அதே போன்று செயல்பட்டார்கள். ஆகவே தான் வேதம் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பெருகின பின்பும் ஏன் கிறிஸ்தவம் விருத்தி அடையவில்லை? ஏன் கர்த்தருடைய வார்த்தைகள் விருத்தி அடையவில்லை? நம்முடைய வாழ்க்கை முறை ஏழை மக்களுக்காக எதையும் செய்யவில்லையே, நீதியான காரியங்களை செய்யவில்லையே, ஒன்றுக்கு உதவாத மக்களுக்கு, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு என்று நீங்கள் எதுவும் செய்யவில்லையே. நான் எனது என்று சொல்லி பில்டிங் மேல் பில்டிங் கட்டுறோம், பணத்துக்கு மேல பணத்தை சேர்க்கிறோம், பொருள் மேல பொருளை சேர்க்கிறோம். இந்த தலைமுறை மட்டும் இல்ல, நாலு தலைமுறை இருந்தாலும் சரி, என் குடும்பமானது நல்லா இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் சேர்த்து வைக்கிறோமே, கடவுளுக்கு நீ கணக்கு சொல்ல முடியுமா? தேவன் உன்னை கணக்கு கேட்பார். அநியாயமாகவும் அக்கிரமமாகவும் மாத்திரமல்ல, ஏழைகளுக்கு தேவையுள்ளவர்களுக்கு நீங்கள் செய்யவில்லை என்றால் அது ஆண்டவருக்கு செய்யவில்லை என்பது உண்மையான காரியம். ஆண்டவர் உங்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் இறை மக்களுடைய இறைப்பணி என்பது மிக மிக முக்கியமானது. குருக்களாகிய நாங்கள், சபை ஊழியர்கள நாங்கள் இந்த திருச்சபையிலே ஊழியம் செய்யலாம். நீங்களோ உலகம் முழுவதற்கும் ஊழியம் செய்வதற்காகவே கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். எப்படி நாம் ஊழியம் செய்ய வேண்டும்? எல்லா மனிதர்களும் நேசிக்க வேண்டும், சமயத்துக்கு அப்பாற்பட்டு நேசிக்க வேண்டும், இனத்துக்கு அப்பாற்பட்டு நான் நேசிக்க வேண்டும், ஜாதிக்கு அப்பாற்பட்டு நேசிக்க வேண்டும். தேவையுள்ள ஒவ்வொரு மனிதனை பார்க்கும் போதும் இவன் இயேசு என்று சொல்லி நேசிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. ஒரு அழகான பாடல் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பானால் அதுவும் என் நண்பன், அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் என் நண்பன். கிறிஸ்தவர்களுக்கு பிறன் யார்? வறுமையில் வாழ்பவர்களும் வருத்தத்தில் வாழ்பவர்களும் அல்லல் படுபவர்களும் ஆபத்தில் இருப்பவர்களும். ஆண்டவர் சொல்கிறார், போ,
நீயும் அந்தபடியே செய். சமாரியருக்கு சொன்ன அதே வார்த்தையை இந்த வேளையில் ஆண்டவர்களுக்கு சொல்றார், அந்தபடியே செய். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் என் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சேர்ந்தாலும் கிறிஸ்துவர்களுக்காக பணி செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களுக்காக பணி செய்வதற்காகவும் கர்த்தர்களை அழைத்திருக்கிறார். இந்த பாடலை பாடும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை தொடப்போகிறார் என்பதை நான் உணர்கிறேன். என்னோடு இணைந்து நீங்களும் பாடுகிறீர்களா? ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன், அல்லல்படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். பிற குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன், பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், சகோதரன். அன்புக்குரியவர்களே, இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நீங்கள் உலகத்தில் சேவை செய்யுங்கள். ஆண்டவர் அதற்காகவே இறை மக்களை அழைத்திருக்கிறார். ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் இணைந்து அர்ப்பணிப்பின் பாடலாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 506 பாடலை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 219 பாடல். தந்தை நினை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கீதங்களும் கீர்த்தனைகளும் 506 பாடலை பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்காக அர்ப்பணிப்போம். Amen.
அப்படியே நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தந்தை நின்னை இயேசுவே, இந்த நிலைமை உமக்கு என்று சொல்லி என்னை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரங்களிலே அப்படியே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை அழைத்த நோக்கத்தை நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருப்பீர்களால் ஆண்டவருடைய கரங்களை தத்தம் செய்யுங்கள். தந்தை நின்னை ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் போல் பயன்படுத்துங்க சுவாமி. உங்கள் விருப்பம் போல் ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுக்காக இதோ வருது சுவாமி. ஒருவேளை ஆண்டவரே, என்னுடைய சிறப்பான பணி செய்தல் நிமித்தமாக நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக இருந்து கொண்டும் தேவனுடைய வசனம் வளராததற்கு நான் தடையாக இருந்திருக்கேன் சுவாமி. என்னுடைய செயல்பாடுகள் தேவனை மகிமைப்படுத்ததுனாலே ஒருவேளை ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள் எல்லாம் அடைபட்டு கிடக்குமானால் இப்பொழுது நீ ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கீங்களா? தேவன் உங்களை ஒப்பு கொடுக்க எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஒரு ஆசிரியராக இருப்பீர்னால் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல செய்திகளை கொடுப்பதற்கும் நல்ல கருத்துக்களை சொல்வதற்கும் இந்தியாவிலே நல்ல குடிமக்களை மாற்றுவதற்கும் ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. வெறுமனை கற்றுக் கொடுக்க மாத்திரல்ல சுவாமி, அதை தாண்டி ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்தியாவிலே ஏற்ற மக்களாக நல்லவளாய் வாழ்வதற்கு உருவாக்குற பொறுப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. கொலைகாரனாக, கொள்ளைக்காரனாக, லஞ்சம் வாங்குறவனாக பிள்ளைகள் மாறாதபடிக்கு ஆண்டவரே, பள்ளி பருவத்திலேயே சரியான போதனைகளை கொடுக்க எனக்கு பலன் தாருங்க சுவாமி. ஆண்டவங்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறார். எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கேன், நீ மறந்து போனிய மகனே மகளே என்று சொல்லி உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரே. ஒரு போலீஸ் அதிகாரியை போனா ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாரே, நான் உனக்கு நல்ல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கேன், நீ நீதியாக செயல்படுவேன் சொல்லி. ஏழை எளிய மக்களை ஒடுக்க மாட்டா, ஒடுக்கிற மக்களை நீ சரியாக தண்டிப்பா என்று உன்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கேன், நீ அதை செய்கிறியா மகனே என்று சொல்லி கர்த்தருங்களோடு பேசுகிறாரே. அரசாங்கத்தில் பணியாற்ற நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக பணியாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட பேசுகிறாரு. சரியாக நேரத்துக்கு வேலைக்கு போகிறாயா? முழு மனதோடு வேலை செய்கிறாயா? லஞ்சம் வாங்குகிறாய் என்றால் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிறார். உன் நிமித்தமாக கர்த்தருடைய வசனம் அடைபட்டு கிடக்கிறது மகனே மகளே, உன் நிமித்தமாக தேவனுடைய வசனம் அடைபட்டு கிடக்கிறது. ஆண்டவர் உன் உள்ளத்தை உடைக்கிறார். இப்பொழுது லஞ்சம் வாங்குற உன் கைகளை இந்த ஆண்டவர் இந்த வேளை திருத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த இதயத்தை கர்த்தர் உடைக்கிறார். இப்பொழுது ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க சாமி. தந்து நின்று ஒப்புடுங்க, ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறல்லவா, லஞ்சம் வாங்கி நீங்கள் கண்டுகொண்ட நன்மை என்ன? சமானத்தை இழந்து போய் டெய்லி பயந்து போயிருக்கிறீர் அல்லவா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே, ஆடம்பரத்துக்காக லஞ்சம் வாங்குறே அல்லவா, வேண்டாம் என்று சொல்கிறார் ஆண்டவர். செவிலியராக நர்சக பணியாற்றி உங்களை பார்த்து சொல்கிறார், மகளே மகனே, நீ என்னை போன்ற கம்பேஷனோட அன்பு பணி செய்கிறாயா? இயேசு கிறிஸ்துவோடைய கம்பேஷன் உங்ககிட்ட இருக்குதா? நான் வியாதிச்சல பார்க்கும்போதெல்லாம் மனதுருகினே, உனக்கு மனதுருக்கம் இருக்கிறதா? வியாதியில் துடிக்கிற மக்களை பார்க்கும்போது மனதுருகிறாயா? ஆண்டு உங்ககிட்ட பேசுகிறாரு, உங்களை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி விரும்புகிறாரு. நீ கிறிஸ்தவளாக இருக்கா, நீ ஒப்பு கொடுக்கன்னு சொல்லி விரும்புகிறாரு. டாக்டரா இருக்கீங்களா? ஆண்டு உங்களோடு பேசுகிறாரு. நீ எத்தனை ஏழைக்கியாக எவ்வளவுக்கு நீங்கள் இறங்கி போய் செயல்பட்டுருக்கீங்க? வியாதியில் துடிக்கிற மக்களுக்காக நீ எந்த அளவுக்கு சேவை செய்திருக்கீங்க? ஆண்டு உங்களோட பேசுகிறாரு. நீ எனக்காக என்ன செய்யணும் மகனே மகளே, நீ எனக்காக நீ என்ன செய்யணும்? ஏழை எளிய மக்களை பார்க்கும் மனதுருகணும், வியாதியில் கடினப்படுகிற மக்களை பார்க்கும் மனதுருகணும். உன்னை மறந்து நீ பணி செய்யணும். எப்படி இயேசுவானவர் வியாதியஸ்தர்களுடைய வியாதிகளை சுகமாக்கும் போது அவர் சாப்பிடாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்த்து அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரர் வந்து, ஐயோ இப்படி சாப்பிடாமல் உறங்க உட்கார்ந்துருக்காரே, என்னாச்சுன்னு சொல்லி தேடி வந்தாங்க. அந்த அளவுக்கு இயேசுவானவர் வியாதிஸ்தர்கள் மீது கரிசனை கொண்டு
நேரம் பார்க்காமல் சுகமாக்கி கொண்டாரே. அந்த கரிசனையை இந்த வேளையிலே உங்கள் இதயத்துக்குள்ளே கத்தர் கொடுக்கிறார், உங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார், நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதம் இருக்க சொல்லி ஆண்டு விரும்புகிறார். ஆண்டு வச்சிருந்தாரே, மகனே மகளே உன்னை எனக்கு தந்துவிடு. ஆண்டவுடைய குரல் இந்த பாடல் வழியாக உங்க இதயத்துக்குள்ளாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உங்களை பார்த்தா ஒலிக்கிறது. ஊழியக்காரன் மாத்திரம் இல்ல, நீங்களும் ஆண்டவருக்காக ஊழிச்சு கலைக்கப்பட்டிருக்கீங்க. தேவங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பணியும், நீங்க வேலை செய்து கொடுக்கிற ஒவ்வொரு பணியும் தேவன் கொடுத்த வேலை, தேவனுக்காக வேலை செய்து அழைத்திருக்கிறார். எல்லாரும் நீ என்னென்ன வேலை செய்தா இருந்தாலும் சரி, ஆண்டு உங்களோடு பேசுகிறார். பிஸ்னஸ் பீப்புளா கத்தர் உங்களோடு பேசுறாரு, ஏமாத்தாத, நீதியாக பிஸ்னஸ் பண்ண சொல்றாரு ஆண்டவர். அப்படி என்றால் தான் தேவசன விருத்தியாகும். தேவசன அப்பொழுதுதான் விருத்தியாகும். உங்க பிஸ்னஸ் இடத்துல வேதவசத்தை எழுவிப்பதனால மாத்திரம், உங்க வீட்டு சுவர்ல வேதவசத்தை மாத்த எழுதினால மாத்திரம் போதாது. உங்க வாழ்க்கை மாறிச்சு ஆண்டு விரும்புறாரு. உங்க வாழ்க்கை மாறிச்சு ஆண்டு விரும்புறாரு. பல்லோகத்தின் ஆண்டவரே, எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறப்பா, என்னையும் ஒப்பு கொடுக்குறேன், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற சாமி, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை அழைத்த ஆண்டவர், நீங்கள் உலகம் அங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க சொன்னீங்களே, எல்லாரும் சீடராய் மாற்ற முடிச்சுங்களே, இப்பொழுது அந்த அழைப்பை உடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் கொடுத்த சுவாமி, அவர் என்னென்ன பணிகள் செய்து கொண்டாலும் என்னென்ன வேலை செய்து கொண்டாலும் எல்லாருக்கும் இந்த அழைப்பு சொல்ற சுவாமி, இனி அவர்கள் ஆண்டவர் உமக்காக அநேக மக்களை சீஷராக்குவதற்காக போவதற்கு கர்த்தர் பலம் கொடுப்பீராக, பரிசுத்த ஆவியினவர்களை நிரப்புவீராக சுவாமி, அவளை பலப்படுத்துவீராக, அவளை எடுத்து உபயோகப்படுத்துவீராக. ஒரு ஸ்தேவானை வல்லமையோடு எடுத்து பயன்படுத்தினே, ஒரு பிலிப்புவை ஆண்டவரே பயங்கரமாக பயன்படுத்தினே, அதே ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த ஜபவெளியில் பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனுடைய ஆவி இறங்கட்டும் அப்பா, பரிசுத்தவன் இறங்கட்டும், ஒவ்வொருவரும் மீது இறங்கட்டும், ஒவ்வொருவரை அழைத்த நோக்கத்தை உணர்த்தி வைப்பீராக, தேவனுக்காக பெரிய கலச்சியை கத்து பலப்படுத்தினாக, கனமும் மகிமையும் உமக்கே உண்டாகட்டும். அருள்நாத இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வித்து காக்கிறவர், கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர், கர்த்தர் தமது திருமுகத்தில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமரம் கிட்ட கடவர், பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரீக தெய்வத்தின் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் உங்கள் அனைவரோடும் நிலைத்திருக்க கடவது. நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த ஆராதனை நிறைவு கீதமாக நாம் யாவரும் இணைந்து கீதங்களும் கீர்த்தனைகளும் 519 பாடலை பாடுவோம். பாமாலையின் 338 பாடல், என் ஆண்டவா என் பாகமே நீர் நித்த மாட்சிமை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 519 பாடலை பாடுவோம். Yeah.
கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களை எந்த நோக்கத்தோடு படைத்திரோ அதை நிறைவேற்றுவதற்கான அழைப்பை இந்த நாளிலே முழுமையாக ஒவ்வொரு பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துங்க தாவே. உமக்காக இந்த உலகத்துக்குள்ளாக செல்லும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உமது பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். நீர் உமது பிள்ளைகள் வழியாக மகிமைப்படுவீராக. இயேசு ரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.